ரிஷப் பண்ட் என்ன தான் வரப்போற ஐபிஎல்ல விக்கெட் கீப்பிங் பண்ணாம வெறும் பேட்ஸ்மேனா இருந்து கேப்டன்சி பண்ண போறாருன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் அவர் என்சிஏ கிட்ட இருந்து ஃபுல்லி ஃபிட் சர்டிபிகேட் வாங்காமல் இருந்தாரு ஆனா இப்போ என்சிஏ பண்ட் புள்ளி ஃபிட்டா தான் இருக்கா ரெண்டு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால ரிஷப் பண்ட் வர போற ஐபிஎல்ல பேட்ஸ்மேனா மட்டும் ப்ளே பண்ணாம விக்கெட் கீப்பராகவும் ப்ளே பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு கேகேஆர் கேஆர் டீம்ல இருந்த ஜேசன் ராய் பர்சனல் ரீசன் காரணமா ஐபிஎல்ல இருந்து விலகி இருக்காரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இங்கிலாந்து டீம் பிளேயரான பில் சால்ட்டை கேகேஆர் சைன் பண்ணிருக்காங்க ராய்க்கு பதிலாக சால்ட்டை கேகேஆர் சைன் பண்ணது ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல இதுவரை நிறைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஆனா நேத்து வந்த ஒரு கமெண்ட் என் மனசை ரொம்பவே ஃபீல் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் சொல்ல ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் நீங்களும் ஃபீல் ஆகிடுவீங்க அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்காக ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம் அதில் ஓல்டு வாய்ஸ் ப்ரோவும் வந்து பேசியிருக்காரு ஸோ மிஸ் பண்ணாமல் அவருக்காக பாருங்கள் அதில் நீங்கள் இவ்வளோ நாள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் அவரே சொல்லியிருக்காரு ஸோ மறக்காமல் பாருங்கள் அந்த கமெண்ட்ல அப்படி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா டெல்லியில மார்ச் கிரிக்கெட்டர்ஸ் அதாவது கண் பார்வை குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் நடக்க இருக்கு இப்படி ஒரு மேட்ச் நடக்குதுன்னு உங்க சேனல்ல அப்பதான் மக்கள் கிட்ட அது போய் சேரும் அப்பதான் நாங்க ஆடுற கிரிக்கெட்டும் பிரபலமாகும் எங்களுக்கும் கிரிக்கெட் பிளேயர்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லி அவரோட இயக்கமும் வழியும் கலந்த வேண்டுகோளை நம்ம கிட்ட வச்சிருக்காரு ப்ரோ நீங்க கமெண்ட்ல கேட்ட மாதிரி நான் வீடியோ பண்ணிட்டேன் மார்ச் to 15 வரைய শ্রীলங்கா டீம் கூட 5 மேட்ச் டி20 சீரிஸ்ல இந்தியா ப்ளே பண்ண போறாங்க எதை பத்தியே நினைச்சி ஃபீல் பண்ணாம உங்க கேமை ப்ளே பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க அதேபோல உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு இந்தியால இப்போ ஒரு எழுச்சி காலம் வந்திருக்க மாதிரி நீங்க ப்ளே பண்ற கிரிக்கெட்டுக்கும் சீக்கிரமாவே ரெகக்னிஷன் கிடைக்கும் சோ அதுவரை எதை பத்தியே கவலைப்படாம கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுங்க இந்த பக்கம் டபுள்யூ பி எல்லிபி டீம் மறுபடியும் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் கொடுத்து லாஸ் பண்ண டீம் அடிச்சா இருந்திருக்கும் அப்போ ரிச்சா கோஷ் ரெண்டு சிக்ஸ் ஒரு டபுள் ஒரு சிங்கிள் எடுத்து லாஸ்ட் பாலில் ரன் அடிச்சா வின் பண்ற சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா லாஸ்ட் பால்ல அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆகிடுவாங்க இதனால டிசி டீம் இந்த மேட்ச் ஒன் ரன்ல வின் பண்ணிட்டு ப்ளே ஆப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருப்பாங்க